இந்த ஒரு விஷயம் போதுங்க ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து தூக்கிறதுக்கு ஏன்னா வந்து ஆடாமலே பார்த்தீங்கன்னா முதலிடம் முதலிடம் பிடிச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து டெஸ்ட்டு ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நம்பர் ஒன் பொசிஷனில் அஸ்வின் வந்து இருக்கார் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நம்பர் டூ பொசிஷனில் இருக்கார் அவரை வந்து வெளியில் வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ரோஹித் சர்மா ஒரு பிளேயிங் லெவலில் வந்து செலக்ட் பண்ணார் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபேவராக இல்லை ஒரு இரநூறு ரன்களுக்கு மேலே வித்தியாசத்தில் இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த படுதோல்விக்கு பிறகு ரோஹித் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் வந்து அவர் மேலே வந்து வருது பிசிசிக்கு இப்போ நல்ல ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆடலை டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் அஸ்வின் வந்து ஆடலை இருந்த போதிலுமே இப்போ புதுசாக அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்ச பிறகு வந்து தரவரிசை பட்டியலை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மூன்று ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து நம்பர் த்ரீ பொசிஷன் ஒன் டூ த்ரீயில் வந்துருக்காங்க ஃபஸ்ட் பிளேஸில் வந்து லபு சாக்னே ரெண்டாவது ஸ்மித்து மூணாவது வந்து ஹெட்டு மூணு பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெஸ்ட் இண்டீஸில் இந்த மாதிரி டெஸ்ட்டில் மூணு பிளேயர்ஸ் வந்து டாப் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு புறம் அஸ்வின் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் தான் வந்து இருக்கார் அவர் ஆடவே இல்லை ஆனாலும் நம்பர் ஒன் பொசிஷனை இன்னும் வந்து தக்க வச்சுருக்கார் இப்படி ஒரு பிளேயரை விட்டுட்டு ரோஹித் கிளம்புறங்களை என்ன சொல்கிறது போங்க நன்றி